மகாவழி திட்டத்துக்கு எதிராக தமிழ் தரப்புகள் ஓரணியில் நிற்க வேண்டும். அங்கஜன் கோரிக்கை. முல்லைத்தீவில் தமிழர் பகுதிகளை மகாவழி ஏல்பளையம் என்ற போர்வையில் குடிப்பெரம்பலை மாற்ற முயற்சிக்கும் செயற்பாட்டுக்கு எதிராக தமிழ் கட்சிகள் ஒரு அணியில் நின்று குரல் கொடுக்க வேண்டும் என ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் அங்கஜன் ராமநாதன் வேண்டுகோள் விடுத்துள்ளார். அவர் மேலும் தெரிவிக்கையில், மகாவழி வளையம் என்ற போர்வையில் தமிழர் பகுதிகளில் இனப்பரம்பலை மாற்றுவதற்கு ஏற்கனவே திரைமறைவில் முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வந்த நிலையில் தற்போது அதன் செயற்பாடுகள் வேகமாக இடம்பெற்று வருகின்றன. முல்லைத்தீவு மாவட்டத்தின் கொக்கு குழாய், கொக்கு தொடுவாய், நாயாறு போன்ற பகுதிகளை மகாவழி அமைச்சின் கீழ் எழ்வளையமாக பிரகடனப்படுத்தி குடியேற்றங்களை விரிவுபடுத்தும் திட்டங்கள் இடம்பெற்றுள்ளன. இந்த திட்டத்தின் மூலம் முல்லைத்தீவு மாவட்டத்தின் இன விகிதாசாரத்தில் மாற்றம் ஏற்படவுள்ள நிலையில் தமிழ் மக்களின் நாடாளுமன்றம், பிரதேச சபை மற்றும் உள்ளூராட்சி மன்ற பிரதிநிதித்துவங்களில் தாக்கம் ஏற்படுத்தும். குறித்த திட்டம் தொடர்பில் தமிழ் மக்களின் பிரதிநிதி என்ற வகையில் துறை சார்ந்த அமைச்சருக்கு தெளிவுபடுத்த உள்ளேன். ஆகவே குறித்த திட்டத்தின் பாதகத்தன்மைகளை உணர்ந்து தமிழ் கட்சிகள் ஓரணியில் குரல் கொடுப்பது காலத்தின் தேவையாகும் என அவர் தெரிவித்தார். கொழும்பிலிருந்து வந்துள்ள விசேட நில அளவையாளர் குழு குருந்தூர் மலைக்கு விரைந்த தமிழ் தரப்பு. முல்லைத்தீவு குருந்தூர் மலைக்கு முன்னாள் மாகாண சபை உறுப்பினர் ரவிகரன் மற்றும் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் ஊடக பேச்சாளர் சுகாஸ் உள்ளிட்ட குழுவினர் இன்று திடீரென சென்றுள்ளனர். கொழும்பிலிருந்து வந்த விசேட நில அளவையாளர் குழு ஒன்று ரகசியமாக குருந்தூர் மலையில் நில அளவை செய்வதாக தகவல் வெளியாகியுள்ள நிலையில், குறித்த அளவீட்டை தடுத்து நிறுத்தும் நோக்கத்தோடு அவர்கள் அந்த பகுதிக்கு சென்றுள்ளதாக செய்தியாளர்கள் தெரிவித்துள்ளனர். கொழும்பிலிருந்து வருகை தந்த விசேட நில அளவையாளர் குழு ஏற்கனவே குருந்தூர் மலையை அண்டிய பகுதியில் தமிழ் மக்களுக்கு சொந்தமான 632 ஏக்கர் காணிகளில் அளவீட்டு பணிகளை மேற்கொள்வதற்காக வருகை தந்துள்ளதாக அறிந்தே இவர்கள் அந்த பகுதிக்கு சென்றுள்ளனர். குறித்த இடத்துக்கு முன்னதாக ராணுவ வாகனம் ஒன்றும் போலீசாரும் வந்துள்ள நிலையில், அளவீட்டு முயற்சியை தடுத்து நிறுத்துவதற்காக வருகை தந்தவர்கள் தொடர்பில் போலீசார் விசாரணையை மேற்கொண்டுள்ளதுடன் அளவீடு இடம்பெறுவது தொடர்பில் அறிந்தே தாமும் வருகை தந்ததாகவும் போலீசார் தெரிவித்துள்ளனர். எனினும் குறித்த பகுதிக்கு கொழும்பிலிருந்து வந்ததாக கூறப்படுகின்ற அதிகாரிகள் எவரும் வருகை தரவில்லை எனவும், அளவீட்டுக்காக கொழும்பிலிருந்து வருகை தந்த 20 பேர் கொண்ட குழு முல்லைத்தீவில் உள்ள ராணுவ முகாம் ஒன்றில் தங்கியுள்ளதாகவும் தகவல்கள் தெரிவிப்பதாக செய்தியாளர்கள் தெரிவித்துள்ளனர். இதேவேளை குருந்தூர் மலையை பார்வையிட்ட பின்னர் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் ஊடக பேச்சாளரும் சட்டத்தரணியுமான கனகரத்னம் சுகாஸ் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கையில், கொழும்பிலிருந்து வருகை தந்துள்ள விசேட குழு எவ்வித முன்னறிவிப்புமின்றி குருந்தூர் மலையில் ஆக்கிரமிப்புகளை மேற்கொள்ள இருப்பதாக நம்பத்தகுந்த வட்டாரங்களிலிருந்து எமக்கு தகவல் கிடைத்தது. எனவே கிடைக்கப்பெற்ற தகவலை அடுத்து நாம் குறித்த பகுதிக்கு விரைந்து பார்த்தபோது அந்த முயற்சிகள் கைவிடப்பட்டுள்ளதாக உணர்கின்றோம். இவ்வாறு ஆக்கிரமிப்பு நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்காக வந்த குழுவினர் முல்லைத்தீவிலேயே தொடர்ந்தும் முகாமிட்டு தங்கியுள்ளதாக எமக்கு தகவல் கிடைத்த வண்ணம் உள்ளன. எங்களை பொறுத்தவரையில் தமிழர் தாயகத்தில் சிங்கள பௌத்த பேரினவாதம் இவ்வாறு ஆக்கிரமிப்புகளை மேற்கொள்வதை அனுமதிக்கப் போவது கிடையாது. தமிழ் மக்கள் தொடர்ந்தும் விழிப்பாக இருக்க வேண்டும். எந்த வகையிலும் ஆக்கிரமிப்புகள் வந்தாலும் நாங்கள் ஒன்று கூடி எமது திரட்சியை எதிர்ப்பை காட்டுவதன் மூலம் மட்டுமே எமது தாயக பூமியை பாதுகாக்க முடியும். அந்த வரலாற்று கடமையை நாங்கள் செய்து கொண்டே இருப்போம் என்று அவர் தெரிவித்துள்ளார். புலமை பரிசல் பரீட்சை உயர்தர பரீட்சைகள் இடம்பெறும் திகதிகளில் மாற்றம். 2022 ஆண்டுக்கான 5 வகுப்பு புலமை பரிசல் பரீட்சை மற்றும் கல்வி பொதுத்தராதார உயர்தர பரீட்சை இடம்பெறவுள்ள திகதிகளில் திருத்தம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. பரீட்சைகள் திணைக்களம் விடுத்துள்ள அறிக்கையில் இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கமைய 5 வகுப்பு புலமை பரிசல் பரீட்சை ஏதிர்வருகின்ற December 18 இடம்பெறவுள்ளது. அத்துடன் 2022 ஆண்டுக்கான கல்வி பொதுத்தராதார உயர்தர பரீட்சை January 23 முதல் February 17 வரை இடம்பெறவுள்ளது. நூற்றுக்கணக்கான அரசு ஊழியர்கள் தொடர்பில் எடுக்கப்பட்டுள்ள புதிய தீர்மானம். அரசு வருமானத்துக்கு முக்கியம் வாய்ந்த அரசு நிறுவனங்களில் பாரிய அளவிலான ஊழியர்களின் பற்றாக்குறை காணப்படுவதாக நிதி ராஜாங்க அமைச்சர் ரஞ்சித் சியாம்பலா பிட்டியா தெரிவித்துள்ளார். என்றபோதும் இதற்காக புதிய ஆட்சேர்ப்புகளை மேற்கொள்ள முடியாத காரணத்தினால் திட்டம் ஒன்றை நடைமுறைப்படுத்த தீர்மானித்துள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். ஊடகம் ஒன்றுக்கு கருத்து தெரிவிக்கும்போது இந்த விடயத்தை தெரிவித்தார்.
மேலும் தெரிவிக்கையில், அரசு ஊழியர்கள் பற்றாக்குறை மிக அதிகமாக காணப்படுகிறது. சுங்கவரி கலால் வரி இரண்டிலும் போதுமான ஊழியர்கள் இல்லை. 400-500 ஊழியர்கள் நாங்கள் தற்போது ஆட்சியேற்க முடியாது. இந்த நாட்டின் அதிகளவான பட்டதாரிகள் இருக்கின்றார்கள். அவர்கள் தங்களுக்கு பொருத்தமற்ற இடங்களில் தொழில் புரிகின்றார்கள். சிறந்த போட்டி பரீட்சை ஒன்றை நடத்தி வெளிப்படைத்தன்மையுடன் மிகவும் திறமையான இளைஞர்களை தெரிவு செய்வதற்கு நான் யோசனை முன்வைத்தேன். ஏனென்றால் வரிகளை கணக்கிடுவது மிகவும் சிக்கலான ஒரு விடயம். அதற்கு மிகவும் திறமையானவர்கள் இருக்க வேண்டும். வரி ஆலோசகர் ஒருவர் கோப்புகளை காண்பிக்கும் போது அதில் உள்ள விடயங்களை விரைவில் உள்வாங்கி அவற்றை விவரித்து கூறக்கூடிய இளைஞர்கள் இருக்கின்றார்கள். தற்போது இருக்கின்ற அதிகாரிகளுக்கு பாதிப்பு ஏற்படாத வகையிலும் அவர்களுடைய பதவி உயர்வுக்கு பாதிப்பு ஏற்படாத வகையிலும் ஆட்சேர்ப்புகளை முன்னெடுக்க வேண்டும் என்றும் அதற்கான நடவடிக்கை எடுப்போம் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். 110 அத்தியாவசிய மருந்துகளுக்கு தட்டுப்பாடு. இலங்கையில் 100 மேற்பட்ட அத்தியாவசிய மருந்துகளுக்கு தட்டுப்பாடு நிலவி வருவதாக சுகாதார அமைச்சர் தெரிவித்துள்ளது. இதற்கு அமைவாக அத்தியாவசியமான 110 மருந்துகளுக்கு தட்டுப்பாடு நிலவுகின்றதாக சுகாதார அமைச்சின் சர்வதேச ஆவுடுதங்கள் குறித்த பிரதான தொடர்பாளரும் மருத்துவருமான அன்வர் ஹம்தானி தெரிவித்துள்ளார். தற்போது கையிருப்பில் இருக்கின்ற மருந்துகளை வைத்து நோயாளர்களை பராமரிப்பதாகவும் அவர் மேலும் தெரிவித்தார். நாட்டில் ஏற்பட்டுள்ள மருந்து பற்றாக்குறையை நிவர்த்தி செய்ய பல்வேறு திட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டுள்ளதாகவும் அதற்கான ஏற்பாடுகள் விரைவில் நிவர்த்தி செய்யப்படும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். ஐநாவின் பிடியிலிருந்து 50 படை அதிகாரிகளை உடன் காப்பாற்றுங்கள், அரசிடம் விமல் வேண்டுகோள். இலங்கை தொடர்பில் ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையில் நேற்று நிறைவேற்றப்பட்ட தீர்மானம் பேராபத்து மிக்கது. இந்த தீர்மானத்துக்கு இணங்க இலங்கையில் சுமார் 50 படை அதிகாரிகளுக்கு எதிரான குற்றங்கள் சுமத்தப்பட்டுள்ளன. இதன் காரணமாக சில நாடுகளில் குறித்த படை அதிகாரிகளுக்கு எதிராக வழக்கை தாக்கல் செய்ய முடியும் என தேசிய சுதந்திர முன்னணியின் தலைவர் விமல் வீரவன்ச இன்று நாடாளுமன்றத்தில் தெரிவித்தார். எனவே இது தொடர்பில் இலங்கை அரசு உடனடியாக உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று அவர் கோரிக்கை விடுத்துள்ளார். இல்லையில் நாட்டை பாதுகாத்த படையினருக்கு இது துரோகமாக இருக்கும் என்றும் விமல் வீரவன்ச மேலும் தெரிவித்தார். இதேவேளை ஐக்கிய நாடுகளின் மனித உரிமைகள் பேரவையில் இலங்கையின் நம்பிக்கை இழக்கப்பட்டுள்ளது என்று முன்னாள் வெளிவிவகார அமைச்சர் ஜிஎல் பீரிஸ் இன்று நாடாளுமன்றத்தில் தெரிவித்தார். இதுவரை காலமும் ஐக்கிய நாடுகளின் மனித உரிமைகள் பேரவையில் இலங்கை வழங்கிய உறுதிமொழிகள் நிறைவேற்றப்படாத நிலையில் தற்போது அமைச்சர் அலி சப்ரி உண்மையை கண்டறியும் பொறிமுறை மேற்கொள்ளப்படுகிறது என்று எவ்வாறு கூற முடியும் என்று பீரிஸ் கேள்வி எழுப்பியுள்ளார். இதனை எவ்வாறு ஜெனீவா பேரவை நம்பிக்கையுடன் ஏற்றுக்கொள்ளும் என்று கேட்ட அவர் இது நம்பிக்கை தொடர்பான பிரச்சினை என்று தெரிவித்தார். எனினும் பிரதமர் தினேஷ் குணவர்தன இந்த குற்றச்சாட்டுகளை நிராகரித்ததுடன் இலங்கைக்கு எதிரான தீர்மானத்தில் வாக்களிக்காமல் இருந்த நாடுகள் தமது உள்நாட்டு தீர்மானங்களுக்கு இணங்க செயற்பட்டுள்ளனர் என்றும் தெரிவித்தார். எனினும் மகிந்த கோட்டபாய 11,000 விடுதலை புலிகளை விடுவித்தமை மற்றும் ரணில் விக்ரமசிங்க தற்போது மேற்கொண்டு வருகின்ற மனித உரிமை செயற்பாடுகளையும் தினேஷ் குணவர்தன சுட்டிக்காட்டினார். தனிநபரின் போராட்டத்துக்கு கிடைத்த வெற்றி, இலச்சினையில் சேர்க்கப்பட்ட தமிழ்மொழி. இலங்கை ரூபவாகினி கூட்டுத்தாபனத்தின் இலச்சினை மீண்டும் 3 மொழிகளிலும் இடம்பெறும் வண்ணம் மாற்றப்பட்டுள்ளது என அதன் பிரதி முகாமையாளர் அஜந்த செனவரத்ன தெரிவித்துள்ளார். மேலும் தெரிவிக்கையில், 9 மாதங்களுக்கு முன்னர் இந்த இலச்சினை மாற்றப்பட்டது. நேற்று நாங்கள் மீண்டும் பழைய இலச்சினைக்கு திரும்பியுள்ளோம். எங்களுடன் தொடர்பு பட்டுள்ள பலர் விடுத்த வேண்டுகோளை தொடர்ந்தே இந்த மாற்றம் இடம்பெற்றுள்ளது. இது தொடர்பில் பொதுவான வேண்டுகோள் விடுக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து இன ஐக்கியத்தை மீண்டும் கொண்டு வருவதற்கு தீர்மானிக்கப்பட்டது என்று அவர் தெரிவித்துள்ளார். அத்துடன் சிங்கள மொழி மாத்திரம் காணப்படும் விதத்தில் மாற்றப்பட்ட இலச்சினைக்கு எதிர்ப்பு தெரிவித்தும் பழைய இலச்சினையை மீண்டும் கொண்டு வரக்கோரியும் தனி நபராக போராட்டத்தில் ஈடுபட்ட ஒருவர் பலருடைய கவனத்தை ஈர்த்திருந்தார். தனுக்கு ரணஞ்சக்க என்பவரே இலங்கை ரூபவாகினி கூட்டுத்தாபனத்தின் முன்னாள் தனி நபராக போராட்டத்தில் ஈடுபட்டார். இலச்சினை மாற்றப்பட்டுள்ளதை தொடர்ந்து இதுகுறித்த சமூக ஊடகத்தில் பதிவிட்டுள்ள அவர் ஒரு வார்த்தையை உரக்க பேசாமல் மாற்றத்தை ஏற்படுத்த முடியும் என தெரிவித்துள்ளார். நான் வெற்றி பெற்றுள்ளேன் என்றும் அவர் பதிவிட்டிருக்கின்றார். இலங்கை ரூபவாகினி கூட்டுத்தாபனத்துக்கு வெளியே பதாதையொன்று பல மணி நேரமாக காணப்பட்ட இவர் சர்வதேச அளவிலும் கவனத்தை ஈர்த்திருந்தார். இலங்கை ரூபவாகினி கூட்டுத்தாபனத்தின் இலச்சினையில் தமிழ்மொழி இடம்பெற வேண்டும் என தனிநபர் ஒருவர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டதை நான் அறிவேன் என பிரதி முகாமையாளர் அஜந்த செனவரத்ன தெரிவித்துள்ளார்.
கோடபாயாவுக்கு எதிரான விசாரணை உயர்நீதிமன்றம் அனுமதி. நெருக்கடிக்குள் சிக்கிய ராஜபக்சர்கள். நாட்டில் கடந்த 70 வருடங்களில் ஏற்பட்ட பொருளாதார சீரழிவுகளுக்கு பொறுப்பு கூற வேண்டும் என கோரி தாக்கல் செய்யப்பட்ட அடிப்படை உரிமை மீறல் மனு இன்றைய தினம் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டுள்ளது. இந்நிலையில் முன்னாள் அதிபர் கோட்டபாய ராஜபக்சேவுக்கு எதிராகவும் விசாரணையை முன்னெடுக்க இலங்கையின் உயர்நீதிமன்றம் அனுமதி வழங்கியுள்ளது. இதனைத் தவிர முன்னாள் பிரதமர் மகிந்த ராஜபக்சே, முன்னாள் நிதியமைச்சர் பெசில் ராஜபக்சே மற்றும் மத்திய வங்கியின் முன்னாள் ஆளுநர்கள் ஆகியோருக்கு எதிராகவும் விசாரணைகளை முன்னெடுக்க உயர்நீதிமன்றம் இன்று அனுமதி வழங்கியுள்ளது. இது தொடர்பில் டிரான்ஸ்பரன்சி இன்டர்நேஷனல் உட்பட தரப்புகளால் அடிப்படை உரிமை மீறல் மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது.